இங்கே நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எப்படி எடுக்க போதும் பார்க்க போகிறோம். பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் ஷீட்டும் இங்கே பேக்கும் வர மாதிரி எப்படி எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட சமயத்துக்கு இப்போ ஆதார் கார்டு இல்லை, பிக் சைஸ் ஆதார் கார்டு. இப்போ நான் பேப்பர் வச்சுருக்கேன் பாருங்கள், அதே சைஸில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை ரவுண்ட் ரவுண்டாக பண்ணியிருக்கேன், இதுதான் ஒரு ஆதார் கார்டு நினச்சிக்கலாம். இப்போ அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணுவேன், ஆன் பண்ணிட்டோடனே டிஸ்பிளே புதாக வரும். வந்தோடனே அந்த ஆதார் கார்டு, இதுதான் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, இது ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ். இதை வந்து இந்த A4 இருக்குது பாருங்கள் இந்த கோடு, அது பக்கத்தில் வைங்க, வச்சுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுருங்க, வச்சுட்டு மூடிட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே இப்போ ப்ரிண்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்திருக்கும் ப்ரிண்ட்டு, பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும் வந்திருக்கா. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிதா தெரியல பாருங்கள், தெரிதா? ஆ, இப்போ இந்த பேப்பரை அப்படியே எடுத்து இந்த ட்ரேவில் கீழே வாங்க, கீழே இந்த ட்ரேவில் பார்த்தீங்கன்னா A4 நீங்கள் வச்சுருக்கோம் நாங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரே ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு ட்ரே புதாக இருக்கும். இதை வந்து இந்த ஆங்கிளில் வைக்கணும், அதாவது ஃப்ரெண்ட் ஷீட்டு நம்ம எந்த மேட்ரு அங்கே இருக்குதோ அதை வந்து இந்த சைடில் இந்த பட்டன் பக்கத்தில் வைக்கணும். எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ரவுண்டு வந்து இந்த சைடில் வர மாதிரி, இந்த பட்டனுக்கு சைடு வேறு மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த சைடில் வைக்கக்கூடாது, இப்போ இந்த சைடில் வச்சுட்டு எடுத்த காப்பியை வந்து இந்த சைடில் வச்ச மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை அழுத்தி மூடுவோம். மூடிட்டு இப்போ அதே ட்ரே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இதுதான் பேக் சைடு, திரும்ப இதுதான் பேக் சைடுன்னு நினச்சிக்கலாம். திரும்ப அதை வந்து இந்த ஓரமாக இந்த ஏஜில் தள்ளி வைங்க, இந்த ஏஜில் தள்ளிட்டு மூடிட்டு திரும்ப ஸ்டார்ட்ன்ற பட்டனை அமுக்குங்க. இப்போ நான் வெயிட் பண்ணுவேன், அழுத்து நான் ப்ரிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா. அதை பாருங்கண்ணா பக்கத்தில் பக்கத்தில் வந்துச்சு பாருங்க, இதை ஒரு நிமிஷம் இதை பாருங்க, பக்கத்தில் பக்கத்தில் வந்துச்சு பாருங்க, தெரிதா பாருங்க உங்களுக்கு, இதை தெரிதா பாருங்க, இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வரும். உங்கள் எனக்கிட்ட இப்போ ஆதார் கார்டு இருந்தாலும் இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி காமிக்கிறேன் நான். நீங்கள் ஆதார் கார்டு இருக்கும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும்.